கவனிச்சியா பிரகாஷ், இவன் நம்ம எல்லாரையும் பாக்குறப்போ நார்மலா தான் இருந்தான். சௌந்தர்யாவை பார்த்ததும் அப்படியே வானத்துல மிதக்கிறான் பாரு. சௌந்தர்யா தான் இவனுக்கு ரொம்ப க்ளோஸ். வானத்திலையும் மிதப்பான், ஃப்ளோர்ல குப்புறையும் விழுவான். இல்ல இல்ல, ஒண்ணும் இல்ல. எங்க வலி இருக்குன்னு காட்டுங்க. நைட் ஒரு பெயின் கில்லர் போட்டுக்க, இல்லனா வலியில தூங்க முடியாது. பிரகாஷ், வேர் இஸ் ஸ்னேஹா? ஷீ இஸ் நாட் இன் டு தி பாரி. நாளை காலையில போட் ஹவுஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் மெசேஜ் பண்ணிருக்கா. சௌந்தர்யா வந்ததுக்கே இவனுக்கு தலைக்கால் புரியல. ஸ்னேகாவை பார்த்தா இவன் உலகத்தையே மறந்துடுவான் போல. டேய், இப்ப தரையில விழுந்ததுனால தப்பிச்ச. நாளைக்கு போட்ல போகும்போது விழுந்தினா காப்பாத்த முடியாதுடா. வந்துருச்சு, வாங்க. இதான் நம்ம வீடு. அந்த பொண்ணு உள்ளதா இருக்கா? வாங்க இங்க பாருங்கடா. அந்த பொண்ணு இந்த வீட்டில் தான் இருக்காங்கிறத கன்ஃபார்ம் பண்ணதோட நாம இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடணும். நம்மளை அவ பார்த்துட்டான்னு வச்சுக்கேன், அவ இங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுவான். கரெக்டா சொன்னா மச்சான். முத்தே, 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 எதுக்கு இப்ப வந்ததும் வராததுமா அவளை கூப்பிடுறீங்க? அவ பேக் சைடுல பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்கா. இல்ல, சாயங்காலம் கடைக்கு போறப்ப பர்ஸ தவற விட்டான்னு சொன்னா. அந்த பர்ஸ் இவங்க கிட்டதான் இருக்கு. எங்க வீட்டுல இருக்க பொண்ணுதான் பர்ஸ தவற விட்டான்னு சொன்ன. அவங்க நம்பல, அதான் கையோட கூட்டிட்டு வந்துட்டேன். பரவாயில்லங்க, நீங்க இவ்வளவு தூரம் வீடு வரைக்கும் கூட்டிட்டு வந்து கன்ஃபார்ம் பண்ண நினைக்கிறப்பவே நீங்க பொய் சொல்லன்னு தெரிஞ்சிருச்சு. வாங்க, வந்து பர்ஸ வாங்கிக்கோங்க. நாங்க உங்க பர்ஸ். அப்ப நாங்க கிளம்ப. சரிங்க, நீங்க இன்னும் அந்த பொண்ணை பார்க்கவே இல்ல. பார்த்தா படிச்ச ஒரு மாதிரி இருக்கீங்க. நீங்க என்ன பொய்யா சொல்ல போறீங்க? பரவாயில்லங்க, பர்ஸை கொடுத்துருவோம்ல, நாங்க கிளம்புறோம். இருங்க இருங்க இருங்க, நீங்க இவ்வளவு தூரம் வந்ததே அந்த பொண்ணை பார்க்கதான். ரேவதி, முத்து வர சொல்லு. நீங்க இவங்கதான் பர்ஸை கொடுத்துட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு? சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். டேய், நடங்களா. முத்து, இந்த நீ தொலைச்ச பர்ஸ். மச்சான், அவ இங்க இருக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னைக்கு எப்படியாவது அவள தூக்குறோம். தூக்குறோம். நல்லா இருக்குல்ல சௌந்தர்யா?
உன் சிஸ்டர் வளர் செம்ம கியூட், பார்க்கதான் ரிசர்வ்டா இருக்கா, ஆனா பேச ஆரம்பிச்சா இறங்கி அடிக்கிறா. அவ கம்பெனிய உண்மையாவே ரொம்ப என்ஜாய் பண்ண. இல்ல எல்லார்கிட்டயும் நல்லா ஜெல் ஆயிட்டாளா? ஆமாப்பா, சீக்கிரமா செட் ஆயிட்டாங்க. அந்த விஷயத்துல நீ கூட லேட் பிக்கப் தான். ரொம்ப நாள் கழிச்சுதான் எங்க கூட நீ மிக்ஸே ஆன. ஆனா அவங்க செம்ம ஃபாஸ்ட். சௌந்தர்யா, வேற ஏதாவது வேணுமா? இல்ல இல்ல, வேண்டாம். உனக்கு ஏதாவது சாப்பிடுவோம்? இல்ல வேண்டாம். நான் ஏற்கனவே நிறைய சாப்பிட்டேன். அப்படியா? எல்லாமே ரொம்ப நல்லா. இல்ல வேணா சொல்லு. இல்ல வேணா, தேங்க்ஸ். சரி, உனக்கு போதும். ஆகாஷ், எங்களை விடு. வளர்க்க என்ன வேணும்னு போய் கேளு. போ, அவதான் இன்னும் சாப்பிடாம இருக்கா போல. அவ அப்பவே சாப்பாடு வேணாம்னு சொல்லிட்ட. சரி, எனக்கு டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன். மார்னிங் பாப்போம். ஏய், இது ட்ரை பண்ணு. அவனுக்கு எல்லாரு மேலயும் அக்கறை இருக்கும், ஆனா கட்டின பொண்டாட்டி மேல மட்டும் அக்கறை இருக்கு. மலர், என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? நான் உன் அக்காடி. யாரோ வேண்டாதவங்களை பாக்குற மாதிரி ஏன் இப்படி முகத்தை திருப்பிக்கிற? நான் உனக்கு அப்படி என்ன பண்ணிட்டேன்? நீ ஆகாஷோட சந்தோஷமா வாழணும் தான் நான் ஆசைப்படுறேன். அது ஏன் உனக்கு புரியவே மாட்டேங்குது? எனக்கு எதுவும் புரிய வேண்டாம். என்னை டிஸ்டர்ப் பண்ணாம போ. நீ இங்க வருவேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன். அப்படியே அரைஞ்சனா? இப்ப நீ சொன்னதை நான் தாண்டி சொல்லணும். ஐயோ, வளர் வராளா? அந்த பக்கமே நான் வரலப்பான்னு நான் தான் நொந்து போய் ஓடி இருக்கணும். அந்த அளவுக்கு நீ என்ன நோகடிச்சிருக்க. ஒவ்வொரு தடவையும் ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு சண்டை போட்டு சண்டை போட்டு வேணும்னு என்ன வெறுப்பேத்தி என்னை எவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்கேன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு ஏன் வளர் என் மேல இவ்வளவு வன்மோ அது எனக்கு புரியவே இல்லை. ஒரு அக்காவை நான் உனக்கு அட்வைஸ் பண்ணட்டுமா? காரணம் இல்லாம யார் மேலயும் நீ விரோதத்தை வளர்த்துக்காத. நீ ஒருத்தர் வெறுக்கறதால அவங்களுக்கு எந்த நஷ்டமும் இல்ல. உன் மனசுலதான் நிம்மதியும் சந்தோஷமும் இல்லாம போயிடும். இங்க பாரு வளர், ஆகாஷ் ரொம்ப நல்லவன். அவன் உனக்கு கிடைச்சது பெரிய கிஃப்ட். ஆனா நீ அதை ரியலைஸ் பண்ண மாதிரியே தெரியல. ஒருத்தர் மேல இருக்கிற வெறுப்பால உன் வாழ்க்கைக்கு எடுத்துக்கிறது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம்னு தெரியுமா உனக்கு? இனிமே இந்த முட்டாள்தனத்தை பண்ணாத. கிடைச்ச வாழ்க்கைய நல்லபடியா அனுபவிக்க பாரு. நான் இங்க வர வரைக்கும் நீ ஜாலியா சந்தோஷமா இருந்தனு எல்லாரும் சொன்னாங்க. நானும் சந்தோஷமா இருக்கதான் வந்தேனே தவிர உன் சந்தோஷத்தை கெடுக்க வரல. உனக்கு சம்பந்தமே இல்லாத யாரோ ஒருத்தர் உன் முன்னாடி நடமாடிக்கிட்டு இருந்தா நீ டிஸ்டர்ப் ஆக மாட்டேல்ல? அந்த மாதிரி என்ன நினைச்சுக்கோ. நான் வரதுக்கு முன்னால எப்படி இருந்தியோ அதே மாதிரி சந்தோஷமா இருக்க பாரு. உன் சந்தோஷத்தை நீ தாண்டி முடிவு பண்ணணும். மத்தவங்களுக்காக நீ மாறிக்கிட்டு இருந்தனா உனக்குதான் வாழ தெரியலன்னு அர்த்தம்.